ஓம் நம சிவாயே. என்னை வளர்த்து கொண்டிருக்கும் சித்தர் பெருமக்களின் பொற்பாதங்களை வணங்கி நாம் நிகழ்ச்சிக்கு செல்வோம். வாருங்கள், இந்த காணொளியை முழுமையாக பாருங்கள். வாங்க நேர நிகழ்ச்சிக்கு போகலாம். விருத்தாஜலேஸ்வரர் போலாம்பாள் ஆலயம் அமைந்திருப்பது பெரம்பலூர் மாவட்டம். திரு வெங்கை மாநகர் என்று அழைக்கப்படும் வெங்கலூர் கிராமத்தில் அமைந்திருப்பது இவ்வூருக்கு கிடைத்த சிறப்பாகும். இந்த ஆலயத்தின் மற்றொரு பெயர் கிளிகள் ஆலயம் என்று தெரிவிப்பாரலாம், அவ்வளவு உயிரோட்டமாக இருந்ததாம். இந்த ஆலயத்தில் அமானுஷ்யங்கள் புதைந்து கிடக்கின்றன, அதையும் நாம் கண்டுகளிப்போம். ஒவ்வொன்றாக கேட்டு தெரிந்து கொள்வோம் வாருங்கள். இந்த ஆலயம் சுமார் 1554 லிங்கரெட்டியார் அவர்களால் கட்டப்பட்டதாகும். ஏன் கட்டப்பட்டது, அதன் நோக்கம் என்ன, வாருங்கள் பார்க்கலாம். லிங்கரெட்டியார் அவர்கள் தீவிர சிவபக்தராம். எப்பொழுதுமே சிவபிரதோஷ காலங்களில் பிரதோஷ விழாவை விருத்தாஜலம் சென்று பழமலைநாதை தரிசித்த பிறகுதான் அந்த பிரசாதத்தை உண்டுதான் தன்னுடைய விரதத்தை முடிப்பாராம். அப்படிப்பட்ட சிவபக்தர் அவர் ஒரு நாள் பிரதோஷத்திற்கு விருத்தாஜலம் புறப்பட தயாரானார். அவர் செல்லும் வழியில் ஆறு குறுக்கிட்டது. அடைமழை காலங்களால் நீர் நிரம்பி விழுந்து இருகரையும் வெள்ளம் கரைபரண்டு ஓடியது. சென்ற நேரம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. தன் மகன் அண்ணாமலையாரும் கூட அழைத்து சென்றாராம். என்ன செய்து என்று தெரியாத திகைத்து நின்ற லிங்கரெட்டியார், சுவாமி பகவாடி, நான் உன்னுடைய உண்மையான பக்தனாக இருந்தால் இந்த நீர் எனக்கு வழிவிடட்டும். இல்லையில் இந்த நீரோடு நீர் நான் அடித்து செல்லப்பட்டு உன் பாதத்தை நான் சேர வேண்டும் என்று நினைத்து கொண்டு அந்த குறியை தட்டினாராம். எங்கும் நிறைந்த பரம்பொருள் ஐயாவிற்கு வழி கொடுத்தாராம். நீர் விலகியது. அண்ணாமலை ஐயா அவர்களும் அவருடைய தகப்பனார் லிங்கரெட்டியாரும் ஆற்றை கடந்து விருத்தாஜலம் சென்று பழமலைநாதரை வணங்கி பிரசாதத்தை வாங்கி உண்டு தன்னுடைய விரதத்தை முடித்து கொண்டார்களாம். அப்படி முடித்தவுடனே சிறிது அலர்ச்சியாக இருக்கிறது என்று அங்கு உள்ள விருட்சத்தின் அடியில் அமர்ந்து படுத்து உறங்கிக் கொண்டிருந்தார்களாம். அப்பொழுது சிவபெருமான் வைரவர் உலகத்தில் காட்சியை கொடுத்து, நீ ஏன் இங்கு வந்து அலைகின்றாய், கஷ்டப்பட வேண்டாம், உனக்கு நான் காட்சி தருகிறேன் என்று தெரிவித்தாராம். எப்படி என்றால் அவர் வீட்டுக்கு தென்புறம் தலவிருட்சமாக வண்ணி இருக்கின்றது தற்பொழுது. அதற்கு அடியில் நான் சிலையாக விற்றிருக்கின்றேன். அதன் அருகில் உன் அன்னை பாலாம்பால் அமர்ந்திருக்கின்றால் எங்களை எடுத்து அங்கே பிரதிஷ்டை செய்து ஆலயம் எழுப்பி வணங்கி வழிபட்டுக் கொள் என்று தெரிவித்தாராம். அப்பொழுது வட மாநிலத்திலிருந்து சிவனடியார்கள் வருவார்கள், அவர்களின் வாயிலாக உன்னுடைய வேலை அனைத்தும் பூர்த்தியாகும் என்று தெரிவித்து மறைந்தாராம். அப்படிப்பட்ட சிலத்தை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். நிறைய அமௌண்ட் நிறைந்திருக்கின்றது. ஆனால் அந்த தூரம் தட்டுங்களேன், ஒரு சவுண்ட் வருது இல்லையா, வரலீங்களா? சவுண்ட் வருதா? ஆ வருதுங்க. எல்லாத்துலேயும் வருங்களா? அப்படி எல்லாத்துலேயும் வரும். எல்லாத்துலேயும் வரும். ஆ சரிங்க. இதெல்லாம் ஒரே தூணில் ஒரே கல்ல செஞ்சதுங்களா? சரிங்க சரிங்க சரிங்க. ஆ செவத்து ஓரமாக இருக்கு பாருங்க. ஆமாம் அதை தட்டி பாருங்க. சிற்ப வேலைபாடுகளுக்கு பெயர் போன திரு வெங்கையன மாநகர் ஆலயத்தில் மற்றொரு சிறப்பும் உண்டாம். ஆம், இந்த ஆலயத்தில் சிற்பி பச்சை கிளிகளை சிற்பமாக செய்து வடித்து வைத்திருந்தாராம். அப்படி வைத்திருந்த பச்சை கிளிகள் இரவு நேரத்தில் அந்த சிற்பி இந்த ஆலயத்தில் உறங்கி ஓய்வெடுக்க அமர்ந்திருந்து உறங்கி கொண்டிருந்தாராம். அப்பொழுது சிலையாக இருந்த பச்சை கிளிகள் அனைத்தும் உயிர் பெற்று சத்தம் எழுப்பியதாம். இதை கண்ட சிற்பி, நான் இரவு பகலில் உழைக்கின்றேன், இரவில் அயர்ந்து தூங்குகிறேன், இப்பொழுது ஏன் இப்படி தொந்தரவு செய்கிறீர்கள் என்று சத்தம் விட்ட அந்த சிற்பி தன் கையில் இருக்கும் உளியை கொண்டு சென்று அந்த அனைத்து கிளிகளையும் தலையை துண்டித்து விட்டாராம். அப்படிப்பட்ட சிறப்பும் இந்த ஆலயத்தில் நடந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட சிற்ப வேலைபாடல் மிக்க இந்த ஆலயத்தை நாம் கண்கூடாக கண்டது நம் மனதிற்கும் உடலிற்கும் நெகிழ்ச்சி அளிக்கின்றது. இதோ பாருங்கள். சொல்லுங்க, இந்த கிளி வந்து இந்த கோயில் கட்டும் போது ரெட்டியரா அமைதியா படுத்திருக்காங்க வந்தாராம். அப்ப இந்த கோயில் கட்டி முடியும் போது கிளியெல்லாம் கத்த ஆரம்பிச்சுட்டான். சரிங்க, ஃபுல்லா கத்தும். அந்த சிற்பியை கூப்பிட்டு அந்த கிளியினுடைய கழுத்தை எடுத்துன்னு சொல்லிட்டாரோ. அப்படிங்களா, இந்த கிளிங்களா? ஆமா, இதே மாதிரி கிளி எடுத்துக்கலாம்.
எல்லா கிளிகளும். ஆமாம் ஆமாம், தலை இல்லாமல் தான் இருக்காங்க. எல்லா கிளியும் தலை கிடையாது. நீங்கள் எதை பார்த்தீங்கன்னா அவர் அண்ணன் பாங்க. இதோ பாருங்கள், இதற்கு ஆழத்து பிள்ளையர் என்று தெரிவிப்பார்கள், பாதாள பிள்ளையர் என்று தெரிவிப்பார்கள். ஏன், ஆலயத்திலிருந்து ஆழத்தில் இருப்பதால் இவருக்கு பாதாள பிள்ளையார். முன்ஜென்மம் அல்ல, இந்த பிறவியில் தற்பொழுது நாம் செய்யும் அனைத்து பாவ புண்ணியங்களையும் நீக்கக்கூடிய வல்லமை கொண்டவர் பாதாள பிள்ளையார். அப்படிப்பட்ட ஐயா பாதாள பிள்ளையாரை வணங்கி நம்முடைய பாவங்களெல்லாம் நம்மை விட்டு விலக வேண்டும், நாம் புனிதமடைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு நாம் வெளியே கிளம்பி வந்தோம். ஆத்தூருங்களா? சரி, உங்களுக்கு எல்லா கோயிலும் சிவாலயத்தில் பண்ணி செய்றீங்களா? சரிங்கம்மா, சரிங்கம்மா, சரிங்க. நாங்கள் சித்தன் டிவி யூடியூப் சேனல் பண்ணிட்டு இருக்கோம், அதில் சிவாலயத்துக்கு வந்து உங்களுடைய பதிவு பண்ணிக்கிறோம். அங்கிருந்து வந்து ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு கோயிலும் செய்யறோம். சரிங்க, ஒரு நாள் தமிழகத்துல எந்த கோயில வரீங்களா? எங்க இருந்தாலும். சரிங்க, அதுக்கு செலவு எல்லாம் எப்படி? செலவுகள்லாம் இப்ப இது வரைக்கும் நாங்க தான் எல்லாமே நீங்க தான் பண்ணிருக்கீங்க. சாப்பாடு செலவுல இருந்து, சரிங்கய்யா, சாப்பாடு செலவுல யாரையும் எதிர்பார்க்கறது இல்ல. சரிங்கய்யா, சாப்பாடு செலவுல இருந்து, போக்குவரத்து செலவுல இருந்து, எங்க அமைப்புல இருக்கிறவங்க குடுக்கறத வச்சு, சரிங்கய்யா, இல்லைன்னா அவங்க அவங்க எடுத்துக்குவாங்க டோனட். சரி, ஐயா பேர் சொல்லுங்க. ஐயா பேர் சொல்லுங்க. ஐயா அண்ணா. சரி, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ரவிச்சந்திரன். சரிங்கய்யா. அன்பார்ந்த பெரியவர்களே, பெரம்பூர் மாவட்டம், வேப்பந்தட்டை வட்டம், வெங்குளூர் கிராமத்தில் எழுந்தவில் உள்ள அருள்மிகு விருத்தகிரீஸ்வரர் பாலாம்பாள் விருத்தாம்பாள் சமேதி ஆலயமானது ரெட்டியார்கள் பரம்பரையினால் கட்டி வைக்கப்பட்டு சிறப்பாக உள்ளது. இவ்வாலயமானது பிரதோஷத்திலே ஏற்பட்ட ஸ்தலம். ஒவ்வொரு பிரதோஷத்திற்கும் ஆதிரிங்க ரெட்டியார், அண்ணாமலை ரெட்டியார் இவர்கள் இருவரும் ஒவ்வொரு முறையும் இங்கிருந்து விருத்தாசிரமத்திற்கு தரிசனம் சென்ற பொழுது ஒரு முறை அவருக்கு இடர்பாடு ஏற்பட்டு அந்த இரவு கனவிலே அவர் கனவிலே தோன்றி நான் இங்கு விட்டிருக்கிறேன் என்னை எடுத்து புதர்ஷ்ட செய்து சொன்னதுனாலே அவர்கள் வந்து பார்த்த பொழுது ஒரு வன்னி மரத்தின் அடியிலே அது இப்போ சுயம்புகார் இருக்கின்ற அம்பாள் சுவாமி இருந்தது. அதை எடுத்து பிரதிஷ்டை பண்ணி இந்த ஆலயமானது பிரதோஷத்துக்கு ஏற்பட்ட ஸ்தலம். இந்த ஆலயத்தில் உள்ளே ஓம் என்ற பிரதமர் எடுத்தவர்கள் கற்பகரமும் அம்பாள் சன்னதியும் அமைக்கப்பட்டுள்ளது. இவ்வாலயம் பிரதோஷத்திற்காக ஏற்பட்ட ஸ்தலம். இந்த ஆலயத்திலே திருமணங்கள் நடைபெறுகிறது. தலம் தீர்த்தம் இந்த பொருந்திய வாயமானது மிக சிறப்பானது. இந்த கட்டுமானமானது கீழே சாதிக்கை சிற்பங்களை கொண்டு இந்த ஆலயத்தை கட்டியிருக்கிறார்கள். ஏழக்குறைய 700 ஆண்டுகள் முடியாது. 700 ஆண்டு முடியாது. இந்த ஆலயமானது 700 ஆண்டு முடிஞ்சது. இந்த கிராமத்திற்கு பழைய பேர் திருவெங்கை. திருவெங்கை பின்னால வந்து ஆங்கில காலத்துல இந்த சொத்துக்கள் அட்ஜஸ்ட் பண்ணும்பொழுது திரு பெங்களூர் என்று மாற்றப்பட்டுள்ளது. பழைய பேர் திருவெங்கை. இந்த ஆலயத்தை, இந்த ஆலயத்தையும் இந்த ஊரை பற்றி அருள்மிகு தவத்திரு சிவராசு சுவாமிகள் திருவங்கை கோவை, திருவங்கை கலவம், திருவங்கை உலா, திருவங்கை பரணி, திருவங்கை அந்தாதி ஒரு 5 நூல் எழுதியிருக்கார். இந்த 5 நூலையும் இந்த ஆலயம், இந்த கிராமம், இந்த கட்டுமானம் அனைத்து சிறப்பாக எழுதுவார்கள். அதாவது ஆலயத்தினுடைய கற்பகம் பூர்த்தி முறை அல்ல, பொருத்து முறை. எத்துவங்கப்பட்டாலும் இந்த ஆலயமானது நகராது. அந்த நிலையில இந்த ஆலயமானது அந்த ரெட்டியார்கள் பரம்பரையினால இப்பொழுது பரம்பரை அரங்காவலராக ஜெய ரமேஷ் அவருடைய சகோதரர்கள் இந்த ஆலயத்தை சிறப்பாக நிர்வாகம் செய்து வருகிறார்கள். விருத்தாஜலேஸ்வரர் பழமொழி விருத்தாஜாஜாவது ஆரம்பத்தில் இந்த ஆலயம் இருந்திருக்கிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் ஒவ்வொரு முறையும் அந்த ஆதரிங்காரடியா அண்ணன் ஏற முடியாதுலாம் வந்து புது வருஷத்துக்கு விருத்தாஜலம் போவாங்க. அப்படி போறப்போ இடையில இருந்து வெள்ளாறு குறுக்கிடுது, தண்ணி வந்துடுது. அப்ப என்ன பண்றாங்க, அழகா மகாதேவான்னு சொல்லிட்டு தண்ணி இறங்கிடுறாங்க. ஏன்னா உடனே தண்ணியோட வேகம் தடைப்பட்டு அக்கறைக்கு போயிடுறாங்க. அங்க போய் தரிசனம் பண்ணும்பொழுது அவங்க தரிசனம் பண்ணிட்டு அங்க
ஓய்வு தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ கனவுல நீ ஏங்க அவதி படுற, இந்த எல்லையில இந்த இடத்த இருக்கேன், நான் வந்து சுயம்போ விட்டுருக்கேன், எடுத்து கட்டுமானம் பண்ணு சொல்றாரு. ஒன்னு அங்கே போட்டு அப்போதான் அவங்களுக்கு குதிரை தான் போவாங்க, குதிரை போவாங்க. அதனால அந்த வழி வந்து இந்த ஈஸ்வரன் பார்த்துட்டு அம்பாலையும் பார்த்துட்டு உன்னை பிரதேசம் பண்ணி இந்த கோயில் கட்டிக்கிறாங்க. அந்த புத்தாஜலேஸ்வர ஆதிஸ்தலம், இது வடிஸ்தலம், அந்த ஈஸ்வரனை பேர்லயே இந்த ஆயில வச்சுட்டார். அது புத்தாஜலேஸ்வர், இங்கேயும் புத்தாஜலேஸ்வர், அங்கேயும் அழைத்தோம்னா இங்கேயும் அழைத்துவாங்க, அங்கேயும் பாலாம்பால் விருதாம்பால், இங்கேயும் பாலம் விருதாம்பால். ஆக வடித்தலமாக இந்த ஆயுதத்திற்காரு. இந்த ஆலயத்தினுடைய ஒரே ஒரு விசேஷமான நிகழ்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா பிரதோஷம் தான். ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் நம்முடைய துன்பங்கள்லாம் தீரணும்னு சொன்னா ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் வந்து அந்த நதி நந்திக்கு அபிஷேகம் பண்ணும்போது பார்த்துட்டு தரிசனம் விட்டு போனா துன்பங்கள் குறையும் என்பது ஐதீகம். ஒரே கல்ல அது நிறைய வச்சிருக்கா சார், நிறைய இருக்கு. ஒரே கல்ல மட்டும் இல்ல, ஒவ்வொரு கல்லும் தனித்தனியா போட்டிருக்கான். ஒரு கல் ஒரு விரல ஓட்டினா வெளியே வரும். ஒவ்வொரு கல் விட்டு இந்த கல் போற சத்தம் கொடுக்கும், சுரத்துங்கள். இந்த கல் வந்து சுரத்துங்கள். ஆக இந்த கல் வந்து ஏரியாவிலே கிடையாதுங்கிறது என் அனுமானம். எங்கேயோ இருந்திருக்கு, அதை எடுத்துக்கொண்டு பிரச்சனை பண்ணிருக்காங்க. நுணுக்கமான வேறுபாடு. இப்ப இந்த தூண்டு பார்த்தீங்கன்னா இங்க 10 தூண் இருக்கு, அதுல தட்டியும் சத்தம் கொடுக்கும். இந்த அவர் கை தூண்டு தட்டுங்களே சத்தம் கொடுக்கும், அது ஓசை கொடுக்கும். தூங்கல் நடந்தது. ஆனா வேலைப்பாடு, நுணுக்க வேலைப்பாடு. இந்த வேலைப்பாடுகள் வந்து இந்த தமிழ்நாட்டிலேயே வந்து சிற்ப வேலையில சிறப்பான இது வந்து பெங்களூர். நம்ம தலத்தினுடைய விருட்சம் வெண்ணி வண்ணி இந்த ஆலயம் கட்டும் போது விருத்தாஜத்தை கட்டின மாதிரியே இங்கேயும் கட்டிக்காங்க. இங்க வந்து ஒவ்வொரு நாளும் சிற்பிகள் வேலை செஞ்ச பொழுது அவர் வந்து அது இங்க அண்ணாமலையார் அது இங்கே தேவ ஏறமுடியார் என்ன பண்ணுவாங்க, சிற்பிகளுக்கு சிலை கொடுக்கா இங்க வந்து கிடையாது. என்ன ஒரு சிற்பம் கட்டினா சிற்பிகள் வேலை நுக்கம் செய்யணுன்றதால அவர்களுக்கு அந்த தர்ம அலங்காவலரு முடிச்சு கொடுப்பார். கதை உண்டு. சரி, இன்னொரு நிகழ்ச்சி கேள்விப்பட்டார், பச்சை கிளிகளை வந்து சிற்பிகள் செய்ததாகவும் இங்க அது இல்ல சார், அது இல்லைங்களா? தலையை வெட்டிட்டாங்க, பிச்சை பச்சை உயிர் பெற்றதுன்னு சொல்லக்கூடாது. நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த ஆலயமானது நாதர்ஷா என்ற முஸ்லிம் படையெடுப்பில் பாதிக்கப்பட்ட ஆலயம். சரிங்கய்யா, அது நான் சொல்லல, சுப்பிரஜி வேணுகோபாலும் சிறகப்பட்டும் நூல் இருக்கேன். அப்ப நாதர்ஷா படையெடுத்தும் பொழுது இந்த ஏரியா பூரா அடி கழி பண்ணிட்டு போறான். வாழ்ந்தபுரம் பெங்களூர் போகும்பொழுது கிளிகள் பாருங்க, நேற்று உலகம் உடஞ்சிருக்கும். ஆனா தலை உள்ள வச்சு உடஞ்சிருக்காது. அன்றைய அப்ப அது அந்த கிளி கூவணும் இல்ல முறைதானே, அவன் மட்டும் அந்த கண்ணு கட்டி தெளிவா அற்புதமா அழகா இருக்கிறத மட்டும் அடிச்சிட்டாங்க கையில. இப்ப எப்படிதான் செய்ய கலாச்சார தெரிவு தானே, படையை போடும்பொழுது கலாச்சார தெரிவு செய்வாங்க, அதனால பாதிக்கப்படாங்க. சரி, எந்த மன்னர் காலத்தில் கட்டப்பட்டதா நீங்க நினைக்கிறீங்க? இந்த ஆலயம் எந்த மன்னர் காலத்தில் கட்டப்பட்டதா நினைக்கிறீங்க? சுனாதிகாரி தளபதி ஆதிரங்காரியார், அவருடைய பேரு 1453 இருக்காரு. சரிங்க, சரி, பட்டியல் இருக்கு. ஏறமுடியார், ஆதிரங்காரி, அண்ணாமலையார், இவங்க தான் 3 பேர் சேர்ந்த கோயில் கட்டம். சரி, அதாவது கோயில் கட்டில வைக்கிறதுக்கு இவங்க தான் முதல், வேற மன்னர்கள் யாரும் கிடையாது. சரிங்க, அவர் குறுகல மன்னர்களாக இருந்து இந்த கோயில் கட்டுச்சு. சரிங்க, சரிங்க, குறுகல மன்னர்கள். சரிங்க, பெங்களூர் ஜெமீன் இருந்திருக்கு, திருவங்க ஜெமீன் இருந்திருக்கு, ஜெமீன் இருந்திருக்கேன். அப்ப காலம் வந்து எல்லாம் மாறிட்டே போயிடுச்சு. அப்ப காலப்பகுதியில மருவி இப்ப வெங்கனூர் பேர் வச்சுங்களா? இப்ப பேரு ஆரம்ப காலத்துல திரு வெங்கை மாநகருங்களா? திரு வெங்கை மாக, திரு வெங்கை, திரு வெங்கை. அது பின்னால வந்து 1727 நினைக்கிறேன், 1927 தானே ஆலயம் சர்வே பண்ணோம். சர்வே பண்ணும்போது பெங்களூர் வந்து வெங்கனூர் ஆக்கி 3 நம்பர் பெங்களூர் கொண்டு விட்டாங்க அரசாங்கத்துல மாத்திரம் பேர். அதுக்கு முன்னாள் பாடகால கூட திருமையா இருக்கும். சரிங்கய்யா, திருவங்கை பாட்டு போடுவார், சந்து புரித்து சகுதியை கெடாத வைத்து குந்துபுகள் அரும்புது அணித்த செய்த திருக்கோயில் போல் திருவங்கை மாநகர் சொல்வார். சரிங்க, சரிங்க, ஒரு பாடல் இருக்கு, அதாவது நாம சோழ 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 பாட்டு. சரிங்க, நீங்க சொல்றீங்களா? பரம்பூர் கோயில் தான். சரிங்க, 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 எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று உங்களுடைய வேலைகளையும்
உங்களை வேலையெல்லாம் விட்டுட்டு எங்களுடைய கேள்விகளுக்கும் அதாவது வேலைப்பாடுகள் வந்து விட்டு போங்க, அந்த நுணுக்க வேலைப்பாடுகள் தான் மெயின். இது வடமொழியில இதுக்கு பேரு சுகர் சேத்திரம், கிளிகள் வழங்கிய ஆலயம். இதுக்கு வந்து சில விஷயம் இருக்கே, சில விஷயம் சொல்ல முடியாது. சரிங்க. கிளிகள் வந்து சில நாடி போட்டு வருவாங்க, நாடி போட்டு உள்ளவும் போட்டு கிளி ஓடும். அப்படி நாடி சரியாக இருக்குன்னு சொல்லுவோம். சரிங்கய்யா, எங்களுடைய கேள்விகளுக்கும் உங்களுடைய வேலைகள் அனைத்தையும் விட்டுட்டு ஆலயத்தின் சிறப்புகளை எங்களோடு பகிர்ந்து கொண்டதுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம் ஐயா. அதே அந்த கோயிலுடைய ஸ்தல புராணம் சொல்லுங்களேன், இந்த காலம் எப்படி கட்டப்பட்டது? சொல்லுங்க சார். வணக்கம். அந்த பெரியவர்களே, நான் சொல்றேன், இந்த கோவில் வெங்கனூருங்க, வெங்கனூர் கோவில் வித்யாசரேஸ்வரர் கோயிலுங்க. சரிங்கய்யா. இந்த வீட்ல கோவில் கிடையாது, இது முதல்ல திரு வெங்கம்மா நகர் தான் இருந்திருக்கு. இருந்தாலுங்க இந்த ஊர்ல அண்ணாம் திரட்டர் ஆதரவு திரட்டர் ரெண்டு பேரும் இருந்தாங்க. ரெண்டு பேருங்க, 5000 புள்ளைய இருந்தாங்க, குடும்பமே இருந்தாங்க. ஆனாக்க இந்த ஊர்ல கோவில் கிடையாது. இவர் புரதவசத்துக்கு மட்டும் என்னடா பண்றது, நம்ம பொருள் வருஷம் போகணுங்க கோயிலுக்கு, தரிசனம் பண்ணிட்டு தான் சாப்பிடுவாங்க, விரதம் இருப்பாங்க. அன்னைக்கு அங்க போனாங்க, இவங்க வித்யாசலம் போறாங்க. வித்யாசலம் போகும்போது இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போது வெள்ள ஆறுன்னு ஒரு ஆறு வந்துட்டு இருக்கிறோம், அதுல தண்ணி நிறைய வந்துருச்சு. இவர் குதிரையில போயிட்டு இருக்காரு, அப்படி குதிரையில போயிட்டு இருக்கும் போது ரெண்டு பேரும் 5000 மகனும் போயிட்டு இருக்கிறாங்க, அண்ணாமலை 2000 அதே 2000 போயிட்டு இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கும் போது அவர் என்ன சொல்றாரு, அவரு என்னால முடியல, நான் உங்கள்கிட்ட தரிசனம் பண்ணணும், நான் உயிரே போனாலும் சரிதான், தப்பு கிடையாது, நான் உங்களுக்கு தரிசனம் பண்ணணும்னு சொல்றாரு. இந்த குதிரையை தட்டுறாருங்க, அப்படியே குதிரை கலைக்கிட்டு போக மாட்டேங்குது. நான் என்னதான் சொல்லணும், ரெண்டு விசிறு விசிறுனா குதிரை தண்ணி அடங்கிச்சு, அப்படியே தண்ணி கட்டாயிருச்சு. சரிங்கய்யா. உண்மை பாருங்க, நான் சொல்ற வரலாறு கோவில போயிருக்கு. ஆமா, தண்ணி கட்டாயிருச்சு, உடனே போனாருங்க, தரிசனம் பண்ணாரு. அந்த விதாசாலம் போய் வரும்போது இவங்க அவர் என்ன சொல்றாரு, கனவுல வந்து அங்க இருந்து நீங்க ஒண்ணும் கஷ்டப்பட வேண்டாம், வடக்க இருந்து சித்தர்கள் கோவில் வேலை செய்யறதுக்கு சித்தர்கள் பஞ்சமொழிகள் எல்லாம் போறமா இல்லைங்களா, வட மாநிலத்திலிருந்து வருவாங்க, நீங்க அங்க ரோட்ல இருந்தீங்கன்னா அவங்க வரும்போது கூட்டிட்டு போய் கோவில்ல பாருங்க. எலுமிச்சம்பழம் இருக்கிறதவளை யூஸ் பண்ணியும் பொசுப்படுறதவளையும் அம்மனையும் வச்சு இங்கே தரிசனம் பண்ணிக்கோங்கய்யா, நீங்க ஒண்ணும் கஷ்டப்பட வேணாம்னு சொல்லிட்டாருங்க. அவங்க கனவுலதான் வந்தாரு, ஊர்ல வந்து பார்த்தாரு, அவர் என்ன பண்ணாரு, ரோட்ல வந்து நின்றுட்டு இருந்திருக்காரு ஆளுங்களை. இப்ப அவங்க இல்ல, யாரோ கோவிலுக்கு கோவிலுக்கு வேலைக்கு போறவங்களா இல்லைங்களா, அவங்களை வச்சு வேலை செஞ்சாங்க, கூப்பிட்டு போனாரு வேலை செஞ்சாங்க, அதே மாதிரி இருந்தது. அப்படியே சொல்றாங்க அவரே வராரு கோயிலுக்கு, அவரே வந்து அவர்கிட்ட வெத்தலை மடிச்சு கிண்ணாளங்க பேசிட்டு இருக்கிறோம்,
பின்னால வந்து மடிச்சு குடுக்கறாரு. குடுத்துட்டு இருக்கும் போது இப்படி எப்படி வாங்க பாக்கணுமா இல்லையா? அவரு ரெண்டு ரிட்டையர்ந்துட்டாரு. உடனே அவர் என்ன பண்ற, இந்த இந்த பேர்ல எடுத்து நம்ம கை தானே போய் போச்சு, அவர்கிட்ட வாங்குச்சு இடது கை போலாமா போக கிடையாது, இப்படி வாங்குச்சு நினைச்சிட்டு என்ன பண்ணாரு, சுட்டி எடுத்து அப்படி பட்டு போனாரு. கோவில்ங்க அந்த மாதிரி கோயிலுங்க இதெல்லாம். உங்க பேரை சொல்லுங்க. உங்க பேரை சொல்லுங்க. இல்ல இன்னும் நேரமா இருக்குது. உங்க பேரை சொல்லுங்க நீங்க. முத்துசாமி. முத்துசாமி. ஸ்ரீ முத்துசாமி. சரிங்கய்யா. சரி, இந்த ஆலயம் கட்டினப்ப சிற்ப பேரப்பெல்லாம் சொல்லும்போது கிளிலாம் கட்டினா சொல்றாங்களா? இருக்குது. அது சொல்ல சொல்லுங்களா? இருக்குதுங்க. இந்த கோயில் அதான் சொல்றேன். இந்த கோயில் கட்டிட்டு வரும்போதுங்க, இந்த கோயில் கட்டாங்க, சிற்பெல்லாம் கட்டினாங்க இல்லைங்க. ஆமா. கட்டும் போது என்ன பண்ணிட்டாங்க, இந்த கிளிலாம் பொம்மை செய்யறாங்களா, சிங்கம் புலி கேடு எல்லாம் செய்யறாங்க. இந்த கிளி மட்டும் பாருங்க, அந்த இதுல பொம்மை வரையும் போது ராத்திரி நைட்ல மட்டும் கத்த ஆரம்பிச்சுக்கிட்டோம். பழமொழிங்க இந்த கோயில் வரலாறு. அதான் கிளி கோயில் பேரே தான் கிளி கோயில். அதான் சொல்லுவாங்க அப்படின்னு, இந்த கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே என்ன பண்ணி கிளி ராத்திரில கத்த ஆரம்பிச்சுக்கிச்சோம். உடனே சிற்பர்கள்லாம் வந்து சித்திங்கெல்லாம் அவங்க செஞ்சாங்களே, கலப்புறம் அறி கொடுத்தாங்க. அப்படியே தூங்க தொந்தரவா இருக்கேன்னு தெரியுச்சாங்களா? ஒண்ணுமே தெரியலங்க. அந்த காலத்துல இந்த கோவில் கிளி இருக்குது, அந்த தலை மட்டும் இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு கிளிகள் கத்துது நிறைய கோயில்ல. மேல கத்துதுங்களா நிறைய கிளி? இல்லங்க, இப்ப எல்லாம் அடங்கி போச்சு. இல்ல சொல்றேன், தலை மட்டும் இருக்காது. ஒண்ணு இல்ல, தலை இருக்காது. அந்த புராணம் பாருங்க, இந்த கோவில் கட்டும் போது கிளி எல்லாம் உயிருண்டாயிடுச்சு. அப்போ சரிங்க, அந்த காலத்துல இப்ப எல்லாம் உயிரோட்டமா செஞ்சிருக்காங்க. செஞ்சிருக்காங்க. சரி, அத கத்தவும் தலையெல்லாம் வெட்டிட்டாங்க. அப்படி முன்னமா தலை மட்டும் இருக்காது, அதுக்கு கிளி தலை மட்டும் இருக்காது. இன்னொன்னு சொல்லிட்டுங்களா, அதுக்கு இதுக்கே தான் கோவிலே தான் சொல்லுங்க. என்ன பண்ணாங்க, இப்ப கவுண்டர் ஆளுங்கன்னா ரொம்ப சாமர்த்தியமா தான் இருப்பாங்க. இன்னைக்கும் பாருங்க, அவங்க நல்ல முறையில பிழைப்பாங்க, போவாங்க, வருவாங்க. மாத்தமே கிடையாது. நம்மளோட ஆளுங்க தான் நீங்க போயிட்டு சின்ன போட்டு கிடப்பாங்க. ஒரு அவங்க எல்லாம் ஆடு நிறைய வச்சிருப்பாங்க. ஆடு நிறைய இருக்கும். ஒரு ஆட்டு கூட்டி செத்து போச்சு. கவுண்டர் கிட்ட ஒரு ஆடு செத்து போச்சு. அந்த ஆட்டை தூக்கிட்டு வந்து இப்ப நம்ம ஆட்டை இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இல்ல இல்ல, ஒரு பத்து பேர் பேசிட்டு இருக்க பிள்ளைங்க எல்லாம் போய் நம்ம ஆட்டு அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஐயா இந்த மாதிரிங்க தெரியலீங்க, ஆடு செத்து போச்சு, நாங்க வச்சுட்டு பத்தஞ்சு கொடுங்க அப்படின்னு கெஞ்சு கேக்குறாரு. நம்ம ஆட்டம் பத்து பேர் கேக்குறாரு. அந்த ஆளு விவசாயி கேக்குறாரு. விவசாயி கேக்குறாரு. கேக்கும் போது என்ன பண்றாப்புல, அந்த ஆளு நம்ம ஆட்டம் பைசாங்க என்ன பண்றானுங்க, ஐயோ இது யாரு திங்கறதுங்க, கொண்டு பாய் வீட்டுல போடுங்க. நான் சொல்றேன், வரலாறு கோவில மண்டபத்துல இருக்குது. இங்க நடந்ததுல அது? ஆமா, மண்டபத்துல இருக்குங்க. தொடர் அதை காமி தொடராஜ் பாத்துறோம். என்ன சொன்னாங்க, ஐரோட்ல ஒண்ணு போனாலும் அப்பாவும் இல்ல. அப்பெல்லாம் பாருங்க, இந்த துண்டை பாருங்க, இப்படிதான் போட்டு போனோம். அந்த தோல் துண்டு போட்டு இந்த துண்டை பத்தி போட்டுட்டு அங்க போய் இப்படி வச்சுக்கிட்டே, சுவாமி இந்த மாதிரி ஆடு சேர்த்து போச்சுங்க, என்னன்னு தேட்டிங்க, கொஞ்சம் காசு கொடுங்க. அந்த ஆளுக்கு அந்த ஆளுக்கெல்லாம் அவங்க வேணும்னு போடல. அவரு அப்பாவி கவட சூது இல்ல சரிங்களா, கவர் செய்ய கிடையாது. கொண்டு போய் போட்டாங்க கை வீட்டுல. தம்பி நீ காலைல பாப்பன்னு சொல்லிட்டாரு. சொன்ன அப்புறம் காலையில இவர் போயிருக்காரு. தம்பி ஆடு குட்டியும் ஆடு மேய்து ஓட்டி போ வீட்டுக்குன்னு சொன்னாங்க. திரும்பி ஓட்டிட்டு வர்றாரு. அந்த ஆள் செத்து போனாடுன்னு சொன்னாப்ல, ஆடு குட்டியும் ஓட்டிட்டு வர அப்படி ரோட்ல. இவங்க பத்து பேர், நம்ம பத்து பேர் சொன்னாங்கன்னா இவங்க பாத்துட்டாங்க. இவங்க பார்த்தோம்னா என்ன பண்ணிட்டாங்க, என்னடா இவன் செத்து போனாட்ட தீர் போனா உங்க வீட்டுக்கு வீடோட வந்துருச்சு அப்படின்ட்டு. ஒரு நாலு பத்து பேர் இருக்காங்களா, ஒரு ஆள் கட்டில தூக்கி போட படுக்கையே பட்டு ஒரு வேஷ்டை போட்டு மேல போட்டு, இந்த மாதிரி சுவாமி இந்த மாதிரி சுவாமி இந்த மாதிரி செத்துட்டு அப்படின்னு செத்தவன் செத்தவன்தான். வீட்டுல இருக்கிறான், அவன் சொல்றது கூட வீட இருக்கிறான். ஆமா, நல்ல மனுஷன் கூட போடுறாங்கல்ல, அப்புறம் போட்டாங்க சேத்தவங்க. இது எப்படி நடந்தது, இது தெரியாம நடந்தது. சோதிக்கிறாங்க, கபடி சோதி கிடையாது, பண்ணது கபடி சோதி கிடையாது. இவங்க வேணும் என்னடா இப்படி பண்றாங்க நினைச்சிட்டு பார்த்தா நீ முடிஞ்சு போச்சு. என்ன கள்ளமண்டத்துல பாருங்க, பாத்தீங்களா அந்த மாதிரி வரலாறு இந்த கோவில். சரிங்களா? என்னோட சொல்லட்டுமா? ஒண்ணும் கிடையாது. நானுங்க நான் பயங்கரமான விவசாயிங்க. கேணி வெட்டுவேன், கரும்பு வெட்டுவேன், எல்லா வேலையும் செய்வாங்க. ராம்பு தூங்காம தொலைக்கட்டையே தருப்பேன். அப்பெல்லாம் வச்சிட்டு இருப்பேன்னா, இந்த தடுமா தான் என்ன பண்ண, நான் கேணி வெட்டுக்கிட்டேன். அப்ப கட்டியாக்கு ஒருத்தர் இருந்தாரு, இவங்க ஐயா.
அப்படியே கேணி வட்டம் போகும்போது மிச்சாமீன் கூப்பிட்டாங்க வந்தேன். மிச்சாமீன் தண்ணி இல்லை, தண்ணி கோவிலுக்கு சாமிக்கே தண்ணி இல்லை. மிச்சாமே ரெண்டு நாள் வெட்டி கொடுந்தாரு, ரெண்டு நாள் வெட்டி கொடுத்தாங்க. தண்ணி தரலாம் போதும் சரின்ட்டு நான் நீ தண்ணி போதும் அப்படின்ட்டு போட்டோமா. என்ன 83 இல்லைங்க ஒரு சின்ன நாய் இருக்க ரோட்ல கடிச்சிருச்சு. நான் கடவுள் நோச்சு அந்த ரோட்ல தான் மெயின் ரோட்ல தான் அதான் வீடு நாய் கடிச்சிருச்சு. பெரம்பலூர்ல இலவம் டாக்டர்னு ஒருத்தர் இருக்காருங்க, பெரம்பலூர்லதான். 88 நான் சொல்றேன் இருந்தாரு. 9 ஊசி போட்டாருங்க. சரி என்ன பண்ணிட்டு 9 போட்டேன். 10-11 நாள் எனக்கு ஒண்ணுமே இல்லைங்க, செயல் இருந்து போச்சு. ஒண்ணுமே இல்லைங்க, இழந்து போச்சு. நபர் ஆயிடுச்சு, உடம்பு மட்டும் இருக்கு, கைகால உடம்புல வேலை செய்யல. சரி மட்டும் இருக்கு, பேசுவேன், ஒரு அளவுக்கு பேசுவேன். இப்படி பண்ண முடியாது, கையை ஆட்ட முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன தொட்டு தூக்க முடியாதுங்க, அதான் எங்க வீட்டுக்காரம்மா. என்ன தொட்டு தூக்க முடியாது, முதல்ல நபர் ஆயிடுச்சு உடம்பு எல்லாம். என்னடா பண்ணிட்டு அப்புறம் தஞ்சாவூருக்கு அந்த ஆள்கிட்ட அந்த இளவன் டாக்டர் போனாங்க, போனாங்க. இதெல்லாம் முடியாது, உடனே தஞ்சாவூர் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் தூக்கிட்டு போறாங்க, கார் எடுத்து தூக்கிட்டு போறாங்க. தஞ்சாவூர்ல போய் படுத்துருவேன், மெடிக்கல்ல படுத்துருந்தேன். அப்போ ஒண்ணுமே யூரிங்களா வராது, எங்களுக்குலாம் 2 மாசம் யூரிங்களா வராது. டீக்குள்ளே ஒண்ணுகிட்டு இருப்போம், ஒண்ணுகிட்டு இருப்பேன். என்னெல்லாம் கடவுள் காப்பாத்திட்டாரு. எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சுங்க, அடங்கி சூறா. நம்ம நடக்க வேண்டாம், போகணும், உழைச்ச உடையில போதும் சரிங்களா. நான் ஒரு சூழல போதும், நான் நமத்துட்டு வந்து இந்த இடத்துல குந்திருக்கணும். ஈஸ்வரன் கோவில்ல வாசி வீட்டுல குந்திருக்கணும். குந்திருந்தா ஏதோ வரும். அப்பெல்லாம் ஒரு எத்தனை அப்படி நாள் இருந்தாங்க, அப்பெல்லாம் 88 அப்படிதான். சரி குந்திட்டு நினைச்சிட்டு ஆசைப்பட்டேன். எனக்கு ஒண்ணு வேணாம், நான் ஒழைச்ச உடையில போதும். எனக்கு நம்ம நான் என்ன பண்ண போறேன், போதுன்ட்டு அப்படியே அவ்வளவுலாம் கடிந்து ரெண்டு பக்கம் ஒழுங்கா தொடக்கிறதுக்கெல்லாம் முடியாது. கை இல்லையா இப்போ, இப்பவும் பாருங்க இப்படிதான் தண்ணி அள்ளி குடிக்க முடியாது. பாருங்க இப்படிதான் போடுவோம், நல்லா இருப்பான், நல்லா இருப்பேன். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணிட்டேன், அவர் எனக்கு என்ன பண்ணி அப்படின்னு கோவில் எடுத்தாங்க. இந்த ஈஸ்வரன் கோவில் எடுத்தாங்க, இந்த கோவில் எடுத்தா அது மாடிக்கு தான் இருக்கிறேன், நான் தான் எடுத்துறேன். அவருக்கு இந்த ஈஸ்வரனுக்கு நான் தான் எடுத்துறேன், நான் தான் எடுத்துறேங்க. நான் நினைச்சது என்ன, சரி நவந்துட்டு வந்து குந்திருந்தா யாரோ ஒருத்தர் வருவாங்க, நமக்கு ஏதோ ஓத்து பைசா வருவாங்க கொடுப்பாங்க நினைச்சிட்டு நான் ஆசைப்பட்டா போவோம். நேர்மையா போய்சனோட திருடோட நேர்மையா வாழணும், அதனாலதான் நான் வாழ்ந்தேன். அதுக்கு பிற்பாடு நல்லதா இருக்கணும், அதுக்கு சிறப்பாடு. என் பிள்ளைங்க எல்லாம் கட்டி கல்யாணம் பண்ணி கொடுத்து எனக்கு 8 பேர பிள்ளைங்க, 2 கோடி சிறப்பு ஐயா. ஐயாவோட அருள், ஐயாவோட மகிமையை எங்களோட பகிர்ந்து கொண்டது ரொம்ப நன்றி ஐயா, வணக்கம். சரி என்ன